ஹலோ வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? எல்லாரும் வேற லெவலுக்கு ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி வந்து எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, மார்வல், டிசி, ஹாலிவுட் கிட்ட சாம இன்ட்ரெஸ்ட்டான அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதை தான் இப்படிக்கு நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வேற லெவலுக்கு வெறித்தனமான அப்டேட்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னா நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் கைஸ். ஸோ கண்டிப்பாக வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காம இந்த வீடியோவில் எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் படித்து செஞ்சுக்கிறேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் தர்மா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம புது வீடியோஸ் பார்த்துருக்க ஒவ்வொருத்தரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நண்பா, இப்போ டாட்டா விடுவேன் சாமியா தெரிவிக்க விடலாம் வாங்க கைஸ். நம்ம மாருக்கிட்டேருந்து போகிறோம். ஸோ மாரு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் குவிச்சு தந்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் அவ்வளோ அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாருக்கிட்டே போயிடுவோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைடர்மேன் நோவே கிட்ட போதும். ஸோ ஸ்பைடர்மேன் நோவேல வாரத்துக்கு அப்டேட் வருது. ஸோ இப்போதைக்கு வந்துன்னா ஸ்பைடர்மேன் நோவே பார்த்திங்கன்னா சில ஆடியோஸ்லாம் வேறு லீக் ஆகி வந்திருக்கு. ஸோ அந்த ஆடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோப் மேக்கர் ஆண்ட் கிராஃபில் இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி சில ஆடியோஸ்லாம் லைட்டாக லீக் ஆகி வந்திருக்கு. பட் அதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இல்லையான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து விஷயத்தை வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் கிட்டத்தட்ட நெருங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லீக்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த லீக்ஸ்லாம் உண்மையாக என்னன்னு தெரியல. பட் ஆனால் பேசுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டைலாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோம் மேக்கர் இவங்கெல்லாம் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி இது பார்க்கலாம். அடுத்து நம்ம டிஸ்னி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. நம்ம எத்தனை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு ஸ்டோரியாக ஸ்பிளிட் ஆகிற மாதிரி. ஸோ பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ரெண்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமாக காட்டுவாங்க. ஸோ அந்த மூவியை பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். ஸோ டிஃப்ரெண்ட் டைமில் என்ன அதை காட்டுற மாதிரி கொஞ்சம் விதமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க சைட்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மூவியை பார்த்தா தான் உங்களுக்கு புரியுமே அது எப்படி அந்த விதமாக அந்த லைன் போகுதுன்னு. ஸோ அதனால் வந்துட்டுனா மூவி அப்போது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்டன் ஆஃப் கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு புதுசாக கேரக்டர் வர மாதிரி நம்மளோட ஜேம்ஸ் கன் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு கேஸ். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருக்கலாம், அல்லது வில்லனாக இருக்கலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் சொல்கிறாங்க. அதுவும் கிரேட்டஸ்ட் ஒரு கேரக்டர் எம்சியூ கேரக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ காமிக்கில் வந்து ஏதாவது சில பல கேரக்டர்ஸ் ஒரு கிரேட் பெரிய கேரக்டராக இப்போதைக்கு நம்மளுக்கு கொண்டு வர மாதிரி தெரியுது. ஸோ அந்த சீரீஸில் மேபி நீங்கள் அமேசிங்காக எதிர்பார்க்குறதுக்காக இந்த விதமாக இதை சொல்கிறாங்களோ என்னமோ. சம்பவம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த சீரீஸ் எப்படி அமைச்சு தராங்கன்னு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேர் டெவில் சீசன் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பழைய கேரக்டர்ஸ் ஸோ அதுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பேக் கொண்டு வர மாதிரி ஸோ கேஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இப்போதைக்கு பரவிட்டுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரூமரை தான் பரவிட்டுறது, இப்போதைக்கு அவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் ஆகலை. இப்போதைக்கு நம்ம டேட் டெவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சின்ன ஒரு அதிகமான ஒரு ஹைப் பேக்குறதுனால ஸோ டேட் டெவில் வந்து பார்த்திங்கன்னா மேபி இந்த மாதிரி சில ரீபூட்லாம் பண்ணி இந்த மாதிரி வர வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாக்கை சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஹாக்கை மற்றும் கேட் பிஷப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக காஸ்டியூமை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் ஒரு வித்தியாசமான ஒரு காஸ்டியூம் தான், நீங்கள் ட்ரெய்லர்லேயே கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காஸ்டியூம் தான் இப்போதைக்கு ஃபுல்லாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்பிள் கலர் டிசைனில் வந்திருக்கு, உண்மையிலே வேறு லெவலுக்கு இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக தெரியுது எனக்கு பார்க்கும்போது, ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெண்டு பேர் மென்டர் மாதிரி ஸோ கரெக்டாக ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ உண்மையிலே அமேசிங்காக இருக்கிறது போகுதுன்னு நினைக்கிறேன். சீரீஸ் நம்ம வெயிட் பண்ணி இது பார்த்தா தெரியும். உண்மையிலே அந்த சீரீஸ் பக்காவாக ஹேண்டில் பண்ணி தருவாங்க, நம்ம ஹோப் வச்சு வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாங்ஷி போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கலாம். சில விஷயங்கள் நிறைய பேர் யோசிச்சுருந்தீங்க. ஸோ இவங்களை விட்டு வேறு எதாவது கேரக்டர் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டேரக்டரே சொல்லியிருக்காரு. இந்த ஷாங்ஷி அந்த ஷாங்ஷிக்கான ஸ்பின் ஆஃப் யூனிவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி ஸோ பிக்கரை எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு தான் கரெக்டாக இருப்பேன் சாய்ஸ் பண்ணதான் சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் இந்த யூனிவர்ஸ் அவருக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு பக்கவாக இருப்பாங்கனால தான் இதை சூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கான மிக்கப்பெரிய கொஷின் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்துன்னா நம்ம எம்சியு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மொத்தமாக 31 ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐக்கால இருக்குது, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன். அத்தனை ப்ராஜெக்ட் இப்போதைக்கு டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம மூன் நைட் ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆன மாதிரி நியூஸ் வந்துருக்கு. ஸோ மூன் நைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் முடிஞ்சு நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் கொடுக்க பார்ப்பாங்க. மூன் நைட் சீரீஸ் உண்மையிலே ஒரு ஹார்ட் ரேட்டட் மாதிரி தான் இப்போதைக்கு நியூஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
நம்மளோட டாம் லென்னா, அதாவது வந்துட்டுனா நம்ம ஷாங்ஷியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்ஷிக்கு ஃபாதராக நடித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி, ஸோ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் இப்போதைக்கு வந்திருக்கு நியூஸ். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இது ஷாங்ஷி டூக்காக இருக்கலாம். ஸோ ஷாங்ஷி டூ செகண்ட் பார்ட்டுக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவரை உள்ளே வராரோ என்னமோ, நம்மளுக்கு என்னன்னு தெரியல கிளியராக. பட் ஆனால் இப்போதைக்கு இவர் வர மாதிரி நியூஸ் வந்திருக்கு கைஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிங்லி பென் ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு சீக்ரெட் இன்வெர்ஷனில் ஸோ வர மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்கல்ஸாக இதில் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு கைஸ். இவரை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் சாதாரண ஒரு ஸ்கல்ஸாக இல்லை கைஸ், இவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு நிக் ஃபியூரிக்கும் மற்றும் டைலோ சிம்கர் ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லோஸ்க்கும் நம்மளோட இந்த ஸ்க்ரால்க்கும் ஸோ இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டுனா ஃபுல்லாக இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகலை, லைட்டாக தான் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்ரெட் இன்வெஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 6 எபிசோட் இருக்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ டோட்டல் எபிசோடு இப்போதைக்கு நிறைய சீரீஸ்க்காக வந்து 6 எபிசோட் தான் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. இதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஸோ உண்மையே இந்த சீக்ரெட் இன்வெஷன் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் யாருமே இதை மிஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோ சூப்பராக அமேசிங்காக இருக்க போகுது. கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணி பார்த்தே தெரிஞ்ச உங்களுக்கு வேறு லெவலுக்கு இருக்கும். ஸோ இதோட நம்மளுக்கு மால் அப்டேட்லாம் முடிஞ்சது. ஸோ செம்ம அமேசிங்கான அப்டேட்ஸ்லாம் நிறைய தந்திருக்காங்க. இருந்தாலும் நான் கம்மியாக தான் சொல்லி மெதுவாக கம்மியாக ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ அடுத்து நம்ம டிசி கிட்ட வரலாம். ஸோ டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான அப்டேட்ஸ் தான் இருக்குது, பட் ஆனாலும் நல்ல அப்டேட்ஸ் தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ கிரேனா தி பேட்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேட்வுமனாக நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டராகவும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து டெவலப்மெண்ட்டில் ஸோ கொஞ்சம் பெருசாக ப்ராசஸ் அதை டெவலப்மெண்ட்டில் அவங்க லீடிங்காக எடுத்து போகிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூவிஸில் இருப்பாங்களோ என்னமோ, ஸோ அது டோட்டலாக இப்போதைக்கு ஃபுல்லாக அவங்க சொல்லலை. நம்மளுக்கு இதை லைட்டாக டீஸ் பண்ண மாதிரி தான் பேச்சுல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ராபர்ட் பேட்டின்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேட்வுமனுக்கும் நம்ம பேட்மேனும் சேர்ந்து ஒரு ஃபைட் இருக்க மாதிரி, சீக்வன்ஸ் இருக்க மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை டிசி ஃபேண்டம்ல மேபி எதிர்பார்க்குற மாதிரி சிலதை லைட்டாக சொல்லியிருக்காரு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஃபேண்டம்ல நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கலாம். ஸோ டிசி ஃபேண்டமும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நெருங்கிட்டு வருது. கண்டிப்பாக நம்ம டிசி ஃபேண்டம்ல என்னென்ன விதமான அப்டேட்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு கண்டிப்பாக வீடியோ போடுவோம், கண்டிப்பாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதை தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெட்ஷாட் அண்ட் ஜெஸ் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு ஒரு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தி சூசைட் ஸ்குவாட்ல நீங்கள் வரல. ஸோ அதனால் அப்படின்னா அடுத்த சூசைட் ஸ்குவாட் ஃப்ரான்சைஸில் மேபி வருங்களாம் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தி சூசைட் ஸ்குவாட் 3 ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சூசைட் ஸ்குவாட் 3 வந்து பார்த்தீங்கன்னா மேபி இவர் இருக்க மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எதுவுமே சூசைட் ஸ்குவாட் 3 வர போடுற நியூஸ் வந்து போட்டிருந்தோம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேச்சுவாக்கில் பேசியிருக்காரு. ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து இவர் கரெக்டாக ஒளரி வேறு கொட்டிட்டா என்ன தெரியல. மே இவரான ரிட்டன் பேக் பார்த்தோம்னே நல்லாயிருக்கும். ஸோ இவர் ஒரு சூப்பர் அமேசிங்கான கேரக்டர், அதனால் இவர் ரிட்டன் பேக் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். எஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஸ்னாக் சேர் ஜஸ்டிஸ் லீக்கோட விஎஃப்எக்ஸ் ஃபேக்டர் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ எல்லாம் செக் பண்ணி பார்த்து பாருங்க, சூழ்நிலை வேறு லெவலுக்கு இருக்குது. சக்கரத்து வந்து இப்போதைக்கு அக்வாமேன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட ஜேஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆக்ஷன்ஸ் அண்ட் காமெடி சீக்வன்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு அக்வாமேன் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு டிசைனில் சூப்பராக எடுத்துகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு லாஸ்ட் கிண்டோன்னு வேறு லெவலுக்கு இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் லைனில் எடுத்துகிட்டு போவாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்க மாதிரி வேறு பேசியிருக்காங்க. ஸோ காமெடி சீக்வன்ஸ்லாம் நம்மளுக்கு அக்வாமேனில் எப்போவுமே இருக்கிறது தான் உண்மையில் நல்லாயிருக்கும். ஸோ இதோட நம்மளுக்கு டிசி அப்டேட்ஸ்லாம் முடிஞ்சது. ஸோ ஹாலிவுட் கிட்ட போயிடுவோம். ஸோ ஹாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோ டைம் டு டை வந்து பார்த்தீங்கன்னா மூவி இப்போதைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருந்தோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போதைக்கு அலாவுதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல்ஸ் இப்போதைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நியூஸ் இருக்குது. ஸோ சீக்வல்ஸ் வந்து இப்போதைக்கு டெவலப்மெண்ட்டில் இருக்க மாதிரி ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து இப்போதைக்கு ஸ்டில் ஹேப்பனிங், சீக்வல்ஸ் ஸ்டில் ஹேப்பனிங் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் டைம் எடுத்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் குயிக்காக எதிர்பார்க்க முடியாது, கொஞ்ச நாள்கள் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்து வந்துடலாம் ஹாலோவின் கில்ஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து நியூஸ் படி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தேர்ட் பார்ட்டோட முடிக்காமல் இன்னும் சில பார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெருசாக ஸ்டோரியாக
இப்போதைக்கு எடுத்து போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்னன்னு தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்சி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இவரு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச கேரக்டர்னா வாண்டட் தான் சொல்லியிருக்காரு. ஸோ வாண்டட் மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி பண்ணுற மாதிரி ஸோ அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு வந்து பார்க்கும்போது வந்துன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல. ஸோ வாண்டட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியாவும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வாண்டட் டூக்கு மேபி பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் பார்க்கணும். அவங்க தரப்புலேருந்து இன்னும் சொல்லலையே கைஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹென்ரால்ஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலிமேலாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ரிட்டர்ன் பேக்காக ஹென்ரோக்கா வர மாதிரி ஸோ சில நியூஸ் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த அந்த செகண்ட் பார்ட் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ டோட்டலாக இன்னும் சைட்லேருந்து ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகலை இந்த விஷயமும். ஒரு சின்னதாக ஒரு லீக் மாதிரி தான் வந்திருக்கு, ஒரு ரூமர் மாதிரி இப்போதைக்கு பரவிட்டு வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் தான் முடியுதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா அப்டேட்ஸும் டீட்டெயிலாக போட்டு இதை தவிர்த்து வேறு அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தவங்களுக்குலாம் கிடைக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தரமாக ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த மாதிரி புது வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸோ ஓகே நண்பா, இந்த மாதிரி லெட்டர்ஷன் நாங்கள் மீட் பண்ணுறேன். அது இருக்குது டாட்டா பபே நண்பா. See you soon guys.